மாகாண சபை நியதிச்சாட்டத்தை வடக்கு ஆளுநரே ஆக்குவது அரசமைப்பு அத்துமீறலி பிடிபி தவராஜா. வடமாகாணத்தில் 551 பேருக்கு 9 ஏசிடிகள். யாழ்ப்பாண கல்வி வலயம் முதலிடம். அடுத்த மாதம் முதல் புதிய வரி நடைமுறை. மாதாந்தம் 70,500 ரூபாய் வரி. அடுத்த மாதம் முதல் புதிய வரி நடைமுறை. மாதாந்தம் 70,500 ரூபாய் வரி. கொழும்பு பிரபல தனியார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற மோசடி அம்பலம். வெளியான புதிய தகவல். 13வது திருத்தத்தை அமுல்படுத்த அரசாங்கம் விருப்பம். ஒருபுறம் பேச்சுக்கு அழைப்பு, மறுபுறம் காணி ஆக்கிரமிப்பு. கஜேந்திரகுமார் சீட்டம். இந்தியா பாகிஸ்தான் முதலால் அயல் நாடுகள் பாதிப்பு. வெளிவிவகார அமைச்சர் மீளப்பெறப்பட்ட மாவீரர் தின தடையுத்தரவு. மன்னார் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் தீர்ப்பு. இத்தாலிக்கு ஆட்கடுத்தல். நாட்டு மக்களுக்கு வெளியாகியுள்ள எச்சரிக்கை. இலங்கைக்கு பிரித்தானியா உதவிக்கரம். வெளியான அறிவிப்பு. இலங்கையை வங்குரோத்து நிலைக்கு தள்ளி வெளிநாடுகளிடம் மண்டியிட செய்வதற்கான சதி இடம்பெற்றது. அஜித் நிவான் ஹெப்ரால். உரிய காலத்தில் பட்டங்களை பெறாத மாணவர்களை நீக்குவதற்கான புதிய சட்டம். திலினி பிரியமாளியிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு அனுமதி. வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா ஆளுநர்களுக்கு அரசியலமைப்பின் மூலம் வழங்கப்பட்ட அதிகாரங்களை படித்த பின்பு பணியாற்ற வேண்டும் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் இபிடிபி உறுப்பினருமான சீனா தவராசா தெரிவித்தார். 2 நியதிச்சட்டங்களை வர்த்தமானியில் அறிவித்து அவை நடைமுறைக்கு வந்திருக்கின்றன என அறிவித்தது சட்ட வட்டாரங்களில் அதிர்ச்சியலிகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பெரும் அரசியலமைப்பு அத்துமீறல் எனவும் சீனா தவராசா தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆளுநர் ஒருவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் அற்ற நிலையில் நியதிச்சட்ட உருவாக்கத்தின் சட்டமுறையாக ஆளுநர் தற்போது மேற்கொண்டுள்ளமை கண்டுகொள்ளப்பட்டுள்ளது. ஏனெனில் அரசியலமைப்பின் பிரகாரம் மாகாண நியதி சட்டங்களை உருவாக்கும் அதிகாரம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சபைகளுக்கு உரியதே அன்றி மாகாண ஆளுநருக்கு கிடையாது. இதனை அறியாத வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா 2022 மாதம் 27 அன்று வடமாகாணத்தின் வாழ்வாதார முகாமித்துவ சேவைகள் நியதி சட்டம் மற்றும் சுற்றுலா பணியகம் நியதி சட்டம் என இரு நியதி சட்டங்கள் 2303 29 இலக்கு வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் பகிரங்கப்படுத்தி உள்ளார். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் 154A பிரகாரம் ஒவ்வொரு மாகாண சபையும் 9 அட்டவணையின் முதலாம் நிகழ்ச்சின்றலின் ஏதேனும் கர்மம் தொடர்பில் அம்மாகாணத்திற்கென அச்சபையில் ஸ்தாபிக்கப்பட்டதோ அம்மாகாணத்திற்கு ஏற்புடையதான நியதி சட்டங்களை ஆக்கலாம் என்றே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆளுநர் அலுவலகம் வடக்கில் உள்ளதா கொழும்பில் உள்ளதா என்றுதான் தெரியாத நிலை என்றால் ஆளுநருக்கு தனக்குரிய பணியே தெரியவில்லை. தெரியாதவிடின் அனுபவம் உடையவர்களிடம் கேட்டு செயற்படலாம். அதுவும் தவறு கிடையாது. அல்லது அரசியலமைப்பை படித்தால் புரியும். மாறாக அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றின் இயக்குநரின் கீழ் பணியாற்றும் பணியாளர்களுக்கு உத்தரவு போடுவது போன்று செயற்பட்டு ஆளுநர் பதவியை கொச்சைப்படுத்தக்கூடாது. ஒரு ஆளுநர் நியதி சட்டத்தை நிறைவேற்றும் அதிகாரம் உண்டு என வடக்கு மாகாண ஆளுநர் விவாதிப்பாரேயானால் அது தொடர்பில் பகிரங்க விவாதத்திற்கும் நான் தயாராகவே உள்ளேன் என்றார். 2021 கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபற்றின் அடிப்படையில் 551 மாணவர்கள் 9 பாடங்களிலும் ஏதர சித்தியை பெற்று சாதனை படைத்துள்ளனர். வடக்கு மாகாணத்தில் இருந்து 16,564 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றிய நிலையிலேயே 551 மாணவர்கள் 9 பாடங்களிலும் ஏதரத்தில் சித்தியை பெற்றுள்ளனர். இதில் யாழ்ப்பாணம் கல்வி வலயத்தில் 3,009 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றிய நிலையில் 193 மாணவர்கள் 9 பாடங்களிலும் ஏதரத்தில் சித்தி அடைந்துள்ளனர். வவுனியா தெற்கு கல்வி வலயத்தில் 56 பேருக்கும் வடமராட்சி கல்வி வலயத்தில் 56 பேருக்கும் வெலிகோமம் கல்வி வலயத்தில் 53 பேருக்கும் கிளிநொச்சி கல்வி வலயத்தில் 49 பேருக்கும் மொழித்தீவு கல்வி வலயத்தில் 47 பேருக்கும் மன்னர் கல்வி வலயத்தில் 39 பேருக்கும் தென்மராட்சி கல்வி வலயத்தில் 36 பேருக்கும் வவுனியா வடக்கு கல்வி வலயத்தில் 12 பேருக்கும் துணுக்காய் கல்வி வலயத்தில் 9 பேருக்கும் தீவக கல்வி வலயத்தில் ஒருவருக்கும் 9 ஏசிடி கிடைத்துள்ளது.
திருத்தப்பட்ட உள்நாட்டு இறைவரி சாட்டம் மூலம் தொடர்பில் தற்போது பல்வேறு விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. 1 லட்சம் ரூபாவுக்கு மேல் மாத வருமானம் பெறும் அனைவரும் வருமான வரிக்கு உட்பட்டிருப்பதே அதற்கு காரணமாகும். இதுவரை 2,50,000 ரூபாய் மாத வருமானம் பெற்றவர்கள் வருமான வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டு அதற்கு மேல் வருமானம் ஈட்டும் ஒவ்வொரு நபரும் வருமான வரிக்கு உட்பட்டனர். இந்த ஆண்டு அக்டோபர் 1 முதல் அமல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த வரிக்கு ஏற்பட்ட சட்ட சிக்கல் காரணமாக டிசம்பர் மாதம் வரை அமல்படுத்துவது ஒத்திவைக்கப்பட்டது. திருத்தப்பட்ட உள்நாட்டு வருமான சட்டம் மூலம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய 6 வகைகளின் கீழ் வரிகள் அறவிடப்பட உள்ளதுடன் வருமானத்திற்கு ஏற்ப 6, 12, 18, 24, 30, 36 வீதங்களில் வரி வீதங்கள் அதிகரிக்கப்பட உள்ளன. எனினும் மாத வருமானமாக 1 லட்சம் வரை பெறும் மக்களுக்கு இந்த வரி பாதிக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஒருவர் தனது மாதாந்த வருமானமாக 4 லட்சம் ரூபாயை பெற்றால் அதற்கு வரியாக மாதாந்தம் 70,500 ரூபாய் அறவிடப்படும். மொத்த சம்பளத்தில் 18% அந்த நபர் வரியாக செலுத்த வேண்டும். கொழும்பு பிரதேசத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்தவர்களின் சிறுநீரகங்களை விற்பனை செய்யும் மோசடி தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த மோசடி சம்பவம் தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்று ஆதாரங்களுடன் செய்தி வெளியிட்டுள்ளது. மொரளியில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கும் குடும்பங்கள் மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்தவர்களை இலக்கு வைத்து சிறுநீரகங்களை பணத்திற்கு வாங்கி வேறு நபர்களுக்கு விற்பனை செய்யும் மோசடி இடம்பெற்றுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதன்படி அந்த வைத்தியசாலையின் உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சைகளை தற்காலிகமாக இடி நிறுத்துவதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போரளை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் விசாரணைகள் இன்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரிஸ்த பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் ஆலோசனைக்கு அமைய விசாரணைகள் இடம்பெற்றுள்ளது. இதற்குமைய சிறுநீரக தானம் செய்பவர்கள் குழு ஒன்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இதேவழி சிறுநீரக கடத்தலுக்கு உதவிய பிரதான போலீஸ் பரிசோதகர் தொடர்பிலும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சிறுநீரகம் தானம் செய்யும் போது சம்பந்தப்பட்டவர்கள் கிராம உத்தியோகத்தர்களின் சான்றிதழ்களை பெற வேண்டியதன் பின்னணியில் வைத்தியசாலையின் ஒரு குழுவினர் போலியான சான்றிதழ்களை தயாரித்து வழங்கியுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை தமக்கு சிறுநீரகத்திற்காக 120 முதல் 50 லட்சம் ரூபாய் வரை பணம் வழங்கப்படுவதாக வாக்குறுதி அளித்ததாகவும் இருப்பினும் கூறியது போன்று பணம் வழங்கப்படவில்லை எனவும் சிறுநீரகத்தை வழங்கியவர்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 13வது திருத்தத்தை அமல்படுத்த அரசாங்கம் ஆர்வமாக இருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி அறிவித்துள்ளார். வியோனூடகம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி மேற்கண்டவாறு கூறியுள்ளார். 2018 அப்போதைய அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட சட்டம் மூலம் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாதுள்ளது என்றும் கூறியுள்ளார். மாகாணங்களுக்கு புதிய எல்லை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்றும் அதற்கு சில சட்டத்தடைகள் இருப்பதால் அது நடைபெறவில்லை என்றும் அமைச்சர் அலிசப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் 13வது திருத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதோடு அவர்களிடம் உள்ள அதிகாரங்கள் அவர்களுக்கு திருப்ப வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட பொது வழியில் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண ஜனாதிபதி ஒருபுறம் பேச்சுக்கு அழைப்பு விடுத்துவிட்டு மறுபுறம் தமிழர்களின் காணிகள் இராணுவத்தினர் ஆக்கிரமளிக்க இடமளிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் எனவும் இது மறைக்கப்பட முடியாத உண்மை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் மொத்த இராணுவத்தினரது எண்ணிக்கையில் அதிகளவானோர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அமர்த்தப்பட்டுள்ளனர். யுத்தம் முடிவடைந்த பின்னரும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இராணுவத்தினரது செயற்பாடுகள் எல்லை கடந்து செல்கின்றன. காணி ஆக்கிரமிப்பு தொடர்ந்து இடம்பெறுகின்றன. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண பேச்சுக்கு ஜனாதிபதி ஒருபுறம் அழைப்பு விடுத்துவிட்டு மறுபுறம் தமிழர்களின் காணிகளில் இராணுவத்தினர் ஆக்கிரமிக்க இடமளிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இது மறைக்கப்பட முடியாத உண்மை. அரசு இனவாதம் பௌத்த சித்தாந்தத்துடன் செயற்படுகின்றது. இவ்வாறான பின்னணியில் எவ்வாறு தீர்வு காண முடியும்? விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகள் தற்போதும் இலக்கு வைக்கப்படுகிறார்கள். காலிமுகத்திடலில் தோற்றம் பெற்ற போராட்டம் வன்முறையற்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மே மாதம் பிரதமராக பதவியேற்ற போது காலிமுகத்திடல் போராட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். அப்போராட்டம் பயங்கரவாதம் என அவர் அப்போது குறிப்பிடவில்லை. மே மாதம் 9ஆம் தேதி போராட்ட களத்தின் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் தற்போது மறைக்கப்பட்டுள்ளனர். ஆளும் தரப்பினால் நாட்டு மக்களின் பொருளாதாரம் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. நெருக்கடிக்குள்ளான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஜனநாயக போராட்டத்தை எவ்வாறு பயங்கரவாத போராட்டம் என்று குறிப்பிடுவது? ஆகவே போராட்டத்தில் ஈடுபடுபவர்களின் பாதுகாப்பை எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து உறுதிப்படுத்த வேண்டும் என்றார்.
பிராந்தியத்தில் உள்ள முக்கிய நாடுகளுக்கிடையேயான அதிகார போட்டி தெற்காசிய நாடுகளை பெரிதும் பாதித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அவர், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யாமல் தெற்காசிய நாடுகள் முன்னேற முடியாது என கூறியுள்ளார். உலகளாவிய ரீதியில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மத்திய கிழக்கு போன்றன ஒரு பிராந்தியமாக ஒன்றிணைந்து வளர்ச்சியடைவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒருமித்த கருத்துக்கு வர வேண்டும் என்றும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் அலிசப்ரி கேட்டுக் கொண்டுள்ளார். தங்களுடைய வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு பொதுவான திட்டத்தில் செயற்பட்டால் அது பிராந்தியத்தில் உள்ள மக்களுக்கு பயனளிக்கும் என்றும் அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். மென்னரில் மாவீரர் தினத்தை நினைவு கூறுவதற்கு எதிராக அடம்பன் காவல்துறையினரால் பெறப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு மீள பெறப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் மென்னர் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் இடைக்கால தடை ஒன்றை பெற்ற நிலையில் நேற்றைய தினம் குறித்த வழக்கை அடம்பன் காவல்துறையினர் மீள பெற்றுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக சட்டத்தரணி செல்வராஜ் டினிசன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழர் தாயக பகுதிகளில் உள்ள மாவீரர்களுடைய கல்லறைகள் புதுப்பிக்கப்பட்டு அங்கே திருத்த வேலைகள் இடம்பெற்று வந்ததோடு மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஆட்காட்டி வழி தொயிலுமில்ல திருத்த பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. மாவீரர் தினத்தை எதிர்வரும் தினங்களில் மன்னர் பிரதேச மக்கள் நினைவேந்தலை முன்னெடுக்க இருப்பதாகவும், மாவீரர் தினத்தின் போது மீண்டும் ஒரு இனக்கலவரம் மற்றும் இனங்களுக்கு இடையிலான முரண்பாடு இடம்பெறலாம் என்றும், எனவே அதற்கு தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு அடம்பன் காவல்துறையினரால் மன்னர் நீதவான் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் பிரிவு 106 பிரகாரம் குறித்த வழக்கை ஏற்ற மன்னர் நீதவான் மாவீரர் தினத்தை முன்னெடுக்க 24 தொடக்கம் 27 வரை மன்னர் நகர சபையின் தவிசாளர் ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் பி எஸ் சிவகரன் உட்பட 6 நபர்களின் பெயரை குறிப்பிட்டு இடைக்கால தடை ஒன்றை வழங்கியிருந்தார். மன்னர் மாவட்ட காவல்துறை அத்தியட்சகர் மற்றும் அடம்பன் காவல் நிலைய பொறுப்பதிகாரி இணைந்து நகர்த்தல் பாத்திரம் ஊடாக குறித்த வழக்கை மீண்டும் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து குறித்த வழக்கை மீளப்பெறுவதாக தெரிவித்ததன் மூலம் மாவீரர் தினத்தை நினைவு கூர்வதற்காக வழங்கப்பட்ட தற்காலிக தடை உத்தரவு தளர்த்தப்பட்டுள்ளது என டினேசன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் குறித்த வழக்கின் இறுதி அறிக்கைக்காக இம்மாதம் 30 வரை தவணையிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இலங்கையர்களை லெபனான் ஊடாக படகுகள் மூலம் இத்தாலிக்கு கடத்திச் செல்லும் நடவடிக்கை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. எதற்குமே சட்டவிரோதமாக இலங்கையரை இத்தாலிக்கு கடத்திச் செல்லும் ஆட்கடத்தல் சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் பணியகம் தெரிவித்துள்ளது. லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் ஆபத்தான பயணம் குறித்து இலங்கையின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு அறிவித்துள்ளதாகவும் பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறான ஆட்கடத்தல் கும்பலிடம் சிக்கி தமது உயிரை பணியம் வைத்து பணத்தை வீணடிக்க வேண்டாம் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இவ்வாறான ஆட்கடத்தலில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தால் 24 இயக்கத்தில் உள்ள 1989 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அல்லது பணியகத்தின் விசாரணை பிரிவின் 01128642144 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு பணியகம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையில் உள்ள கடத்தொழிலாளர்களின் உணவு மற்றும் போசாக்கு நிலையை மேம்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பினூடாக பிரித்தானியா இலங்கைக்கு 880,000 பவுன்ஸ்களை வழங்க உள்ளது. இலங்கையின் கரையோர பிரதேசங்களான மன்னர், சிலாபம், பூத்தளம், தாங்கல்லி, நீர்கொழும்பு, களுத்துறை, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள கடத்தொழிலாளர்களுக்கு உதவும் முகமாக குறித்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சாரா ஹல்டன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் மீன்பிடித்துறை கடினமான காலகட்டத்தை கடத்துள்ளது எனவும், இந்த துறையில் தொழில் புரிபவருக்கு உதவும் வகையில் பிரித்தானியா இந்த முடிவை எடுத்துள்ளது எனவும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சாரா ஹெல்டன் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் நிதியுதவி கடத்தொழிலில் ஈடுபடும் குடும்பங்களுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவு மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கு வழிவகுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானிய அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிதியுதவியை ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு கடத்தொழிலாளர்களுக்கு வழங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைக்கு எண்ணெய் மாத்திரம் குற்றம் சாட்ட முடியாது என மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாத் ஹப்ரால் தெரிவித்துள்ளார்.
இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி குறித்து தனது சமீபத்திய வெளியீடு ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு அவரையாவது குற்றம் சாட்ட வேண்டுமென்றால் எண்ணி மாத்திரம் குற்றம் சாட்ட முடியாது. முன்னிய நிர்வாகம், முன்னிய அமைச்சரவை, முன்னிய நிதியமைச்சர், மத்திய வங்கியின் நாணய சபை ஆகியவற்றை குற்றம் சாட்ட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், நிதி குறித்த தீர்மானங்கள் அனைத்தும் கூட்டாக எடுக்கப்பட்டன என அவர் தெரிவித்தார். எந்த முடிவையும் நான் தனியாக எடுக்கவில்லை, தனிச்சையாக எடுக்கவில்லை, இவை கூட்டாக எடுக்கப்பட்டன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை வங்குரோத்த நிலையை அடைந்து விட்டது என தெரிவித்து கடன்களை செலுத்துவதை இடைநிறுத்துவது என்ற ஏப்ரல் 12 தீர்மானத்தை சுதந்திரத்தின் பின்னர் இலங்கைக்கு இழைக்கப்பட்ட பெரும் துரோகம் என அவர் வர்ணித்துள்ளார். இலங்கை நிதி நெருக்கடியில் சிக்கியிருந்த வேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பல தடவை இலங்கை வங்குரோத்த நிலையை அடைந்துவிட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து உரிய காலத்தில் பட்டங்களை பெற்றுக்கொள்ளாத மாணவ மாணவிகளை பல்கலைக்கழகங்களிலிருந்து நீக்குவது சம்பந்தமான சட்டமூலம் ஒன்றை நாடாளுமன்றத்துக்கு கொண்டுவர கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. சில மாணவ மாணவிகள் பரீட்சை எழுதுவதை விட அரசியல் நடவடிக்கைகள் முக்கியம் என சிந்தித்து பரீட்சைகளை எழுதாத பட்டப்படிப்புக்கான காலம் முடிந்து 9 முதல் 10 ஆண்டுகள் வரை பல்கலைக்கழகங்களின் விடுதிகளில் தங்கியுள்ளதாக கிடைத்துள்ள தகவல்கள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். உரிய காலத்தில் பரீட்சைகளை எழுதாது நீண்ட காலம் பல்கலைக்கழகங்களின் விடுதிகளில் தங்கியிருக்கும் மாணவ மாணவிகள் தொடர்பில் கணக்கெடுப்பை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக பல்கலைக்கழகங்களின் உபவேந்தர்களில் உதவி பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது. இவ்வாறு விடுதிகளில் தங்கியிருக்கும் மாணவர்கள் பல்கலைக்கழக விடுதிகளை கைப்பற்றப்படாத பிரதேசம் போல் வைத்திருப்பது 21ஆம் நூற்றாண்டின் ஜனநாயகத்திற்கு எந்த வகையிலும் பொருந்தாது. பல்கலைக்கழகங்களில் சேரும் மாணவ மாணவிகள் உரிய காலத்தில் பரீட்சைகளை எழுதி பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேற வேண்டுமென்ற சட்டம் நடைமுறையில் உள்ள பல்கலைக்கழக ஆணைக்குழு சட்டத்தில் இல்லை என்பதால் அவர்களை வெளியேற்ற முடியாத சிக்கலான நிலைமை காணப்படுகிறது. இதனால் புதிய சட்டம் நாடாளுமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட பின்னர் அந்த சிக்கல் தீர்க்கப்படும். மாணவர்களுக்கு சுகவீனமான நிலைமை அல்லது வேறு தனிப்பட்ட காரணங்களால் உரிய காலத்தில் பரீட்சைகளை எழுத முடியாமல் போனால் பரீட்சைகளை எழுத மேலும் 50% கால அவகாசம் வழங்கப்படும். புதிய சட்டத்துக்கு அமையா வழங்கப்பட்ட காலத்திற்குள் பரீட்சைகளை எழுதி பட்டங்களை பெறாத அனைத்து மாணவ மாணவிகளும் பல்கலைக்கழகங்களிலிருந்து நீக்க முடியும் எனவும் சுரேன் ராகவன் கூறியுள்ளார். நிதிமோசடி தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள திலினி பிரியமாளியிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 30ஆம் தேதி வரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் சிறைச்சாலைக்குள் சென்று வாக்குமூலம் பதிவு செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் சந்தன ஏக்கநாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார்.